ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிவுட் காசிப்ஸ். தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலிமை. அண்ட் இந்த படத்தோட சூப்பரான அப்டேட் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா அஜித்குமார் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில தவிர்க்க முடியாத காரணங்களாலும் சரி, கொரோனா காரணமாகவும் சரி, இந்த படத்தோட ஷூட்டிங்கும் சரி, ரிலீஸ் ஆன டைமும் சரி, டிலே ஆகிட்டே இருந்தது. இந்த படத்தில் அஜித்குமார் அவர்கள் 2வது முறையாக டேரக்டர் ஹெச் வினோத்தோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை, என்னதாவது ரீமேக்காக இருந்தாலுமே சூப்பர் ஹிட்டாக இருந்தது. ஸோ இந்த படமும் வந்து பயங்கர ஹிட்டாக அமையும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்ஷன் யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. வலிமை படம் அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா பொங்கல் 2022 ரிலீஸ் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பொங்கலுக்கு இன்னும் 1 மாதம் கூட இல்லைன்றதுனால அடுத்தடுத்து படத்தோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. போஸ்டர்ஸ் ஆகட்டும், பாட்டாகட்டும், அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரதுனாலே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட 2 பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, நாங்க வேற மாதிரி அண்ட் அம்மா சாங். இந்த படத்தோட டீம் மெம்பர்ஸ் எதிர்பார்த்த மாதிரி 2 பாட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஹிட் ஆயிருக்கு அண்ட் பல மில்லியன் மக்களை போய் ரீச் ஆயிருக்கு. அடுத்தபடியாக என்ன பாட்டு ரிலீஸ் ஆக போதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹெச் வினோத் அவர்கள் 2 பாட்டுக்கான அப்டேட் கொடுத்துருக்காரு. இந்த அப்டேட் கேட்டு காலிவுட் சினிமாவே கதி கலங்கி போயிருக்கு. அப்படி என்ன ஒரு வித்தியாசமான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்த 2 பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, ஆனால் அந்த 2 பாட்டுமே வந்து படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் பாட்டு ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காரு. இது வந்து தமிழ் சினிமா வரலாற்றே நடக்காத விஷயன்றதுனால ஹோல் தமிழ் சினிமாவே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்படி இவர் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரிலீஸ் ஆக இருக்கிற 2 பாட்டுமே வந்து படத்தொடர்பே கரெக்டான பாட்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு ஒருவேளை ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்பாயிலராக கூட மாறிடலாம்னு சொல்லி ஒரு சேஃப்டி மெஷரில் தான் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு தான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு ஹெச் வினோத் அவர்கள். இப்படி இவர் எடுத்த டிசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. என்ன காரணம்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற படங்கள் எல்லாமே வந்து முன்னாடியே வந்து பாட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு சில படங்கள் வீடியோ சாங்ஸ் கூட ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வேற இப்படி ஒரு முடிவெடுத்ததுனால எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. அண்ட் ஹெச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுக்கு தான் முக்கியத்துவம் தருவாரே தவிர பாட்டுக்கு பெருசாக முக்கியத்துவம் தர மாட்டார். இதுவரைக்கும் அவர் எடுத்த படங்களான சதுரங்க வேட்டை, தீரன், நேர்கொண்ட பறவை எல்லாத்துலயுமே எங்க ஸ்கிரிப்டோட ஒட்டி பாட்டு வருதோ அங்கதான் பாட்டு வைப்பார தவிர பாட்டுக்கு பெருசா முக்கியத்துவம் தரமாட்டாரு. சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பாட்டும் சரி வலிமை படமும் எப்படி அமைஞ்சிருக்குன்றது. எல்லாருமே பாத்தீங்கன்னா வலிமை படத்துக்காக வெயிட் பண்றீங்கன்னு தெரியும். வலிமை படம் தவிர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படத்துல எந்த படத்துக்காக எக்ஸ்பெக்ட் பண்றீங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம காலிவுட் காசிப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.